ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச சப்வே சாண்ட்விச், அந்த சாண்ட்விச்சில் இருக்க பிரெட் பற்றி தான். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அயர்லாண்ட் அந்த சாண்ட்விச் பிரெட்டை, சப்வேவோடத பிரெட்டாகவே அவங்க கன்சிடர் பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்வே பிரெட் இஸ் நாட் லீகலி பிரெட் பிகாஸ் திஸ் இஸ் 10% சுகர். ஸோ 10% அதில் சுகர் இருக்கிறதால அதை பிரெட்டாகவே கன்சிடர் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அயர்லாண்டே ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்கள் ருசித்து ரசித்து சாப்பிட்ற அந்த சப்வே சாண்ட்விச்சில் இருக்கிற பிரெட்டை தான் நான் சொல்கிறேன். ஏன் அவங்க சுகர் இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். அதில் எக்கச்சக்க டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்குது. பிகாஸ் நம்ம ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு ஃபுட்டை வந்து மணிப்புலேட் பண்ணுறாங்க பாருங்கள். அதுவும் நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டாக நினச்சி நம்ம ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட்ற ஃபுட்டில் கூட என்ன கோல்மால் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கலாம் லேபிளிங் வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல்னு, பட் டெஃபினட்டாக அது பிக் டீல் தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு முஸ்லீமாவோ இல்லை ஜூஸாவோ இருந்தால் அவங்க வந்து போர்க்கு பன்றி கறியை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து பன்றிக்கறி சாப்பிடாத இனத்தை சார்ந்தவராக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யுனைடட் அரப் எமிரேட்ஸ், ஐ மீன் துபாயில் போயிட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் போனீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அ செக்ஷன் ஃபார் நான் முஸ்லீம்ஸ், முஸ்லீம் அல்லாதவர்களுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்க்கு பன்னிக்கறி ப்ராடக்ட்ஸ்லாம் விற்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாப் டாட்ஸ் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடும். இதிலெல்லாம் பன்னிக்கறி இருக்குதுன்னு தெரியாமையே நம்ம வாங்கி நம்மளும் சாப்பிட்றோம். நம்ம எல்லாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ணுறோம், நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்குறோம். அதில் ஜெலட்டின் கலந்துருக்கு. அது வந்து பாப் டாட்ஸ்ன்ற ஒரு பேஸ்ட்ரி, அதில் ஜெலட்டின் அப்படின்றது என்னென்னா அனிமல்ஸோட ஹூஃப்ஸ்ன்னு வாங்க. தட் மீன்ஸ் ஃபீட் ஆஃப் பிக்ஸ்லேருந்து கிடைக்கிற ஒரு வித ஜெலட்டின் மூலமாக செய்யக்கூடியது. ஸோ அதில் போர்க்கு கலந்துருக்கும், இல்லை பீஃபும் கலந்துருக்கும், லெக்ஸ் ஆஃப் ஃபீட் ஆஃப் பீஃபும், ஐ மீன் கவ்வும். ஸோ இது எல்லாமே கேண்டி அண்ட் பேஸ்ட்ரி. மோஸ்ட் ஆஃப் த கேண்டீஸ் அண்ட் பேஸ்ட்ரியில் இந்த மாதிரி பன்றி மாடு சம்மந்தப்பட்ட அந்த கொழுப்பு, அந்த ஜெலட்டின் வந்து கலந்துருக்கு. ஃபர்கெட் அபவுட் ரிலிஜன். ஓகே, நீங்கள் ஒரு வெஜிடேரியன் வச்சுங்க, உங்களை அறியாமையே நீங்கள் டெய்லி நான்வெஜ்ஜை சாப்பிட்றீங்க, அதுவும் போர்க்கு பன்னிக்கறியும் மாட்டுக்கறியும் சாப்பிட்றீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக அனிமலோட விஷயத்துலேருந்து எடுத்து அது வெஜிடேரியன் நம்ம கொடுக்குறோம். பொட்டேட்டோ சிப்ஸில் கூட, ரொம்ப பொட்டேட்டோ சிப்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதில் சால்ட் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குன்னு நினைப்போம். இல்லை, அதில் கூட பன்னி மாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கலந்துருக்கு. நீங்கள் கேட்கலாம் அதை பற்றி டீட்டெயிலாம் இல்லையே அப்படின்னு. இருக்கும் சின்ன ஸ்மாலஸ்ட்டு ஒரு லெட்டரில், ரொம்ப சின்ன குட்டியூண்டி எழுத்தில் அதில் போட்டிருக்கோம். அதில் அவங்க அனிமல் அப்படின்னு குறிப்பிட்றதில்லை. இது ஒரு மாட்டுக்கறி இல்லை பன்னியிலேருந்து எடுத்த பொருள் இதில் கலந்துருக்கு, இல்லை மாடுலேருந்து எடுத்த பொருள் இதில் கலந்துருக்குன்னு குறிப்பிடாமல் E631 அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா டைசோடியம் இனார்டினேட் அப்படின்வாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு அனிமல் ப்ராடக்ட்டுன்னு அர்த்தம். E631 அப்படின்னு இருக்கும், மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸில் வரக்கூடிய அந்த கம்மி பியர்ஸ் அண்ட் மாஷ்மெலோஸ், ஈவன் ஆரஞ்ச் ஜூஸில் கூட இந்த மாதிரி அனிமல் ப்ராடக்ட்ஸ், எஸ் ஆரஞ்ச் ஜூஸில் கூட Omega-3 ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தெரியாமே நம்ம குடிச்சிட்ருக்கோம், சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த ஒமேகா அப்படின்றது எதுலேருந்து வருதுன்னா மீன்லேருந்து கிடைக்கிறது. நீங்கள் வெஜிடேரியன், தட் டசன்ட் மேட்டர், பட் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கேம்ட் ஆகுறீங்க பாருங்கள், உங்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க பாருங்கள். அதுவும் மீட்டை கறியை கொடுக்க வச்சு நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் ஒரு வெஜிடேரியனோ இல்லை முஸ்லீமோ இல்லை ஜூஸோ சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, திஸ் குட் பி அபவுட் லைஃப் ஆர் டெத். என்னென்னா ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியர்லி மார்க்டு, உதாரணத்துக்கு ஒரு வேர்க்கடலையே சாப்பிட்றீங்கன்னா அதில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க, இப்போ அந்த வேர்க்கடலை சாப்பிட்டா உங்கள் உயிருக்கே ஆபத்து கூட இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு இதில் பதப்படுத்தப்பட்ட வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா E631, E441, E120, E904 இந்த மாதிரி டெக்னிக்கல்
வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நம்ம பாய்சன் ஃபுட்டுன்னு அர்த்தம். பட் லிமிட்டான பாய்சன் தான். பட் ஒரு ப்ராடக்ட்டை சாப்பிட்டு இன்னொரு ப்ராடக்ட்டை சாப்பிடும் போது அது இமீடியட்டாக உங்களை நோயாளி ஆக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ நீங்கள் உங்கள் அறியாமலேயே மாட்டுக்கறியையும் பண்ணி கொழுப்பையும் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பேக்டு ஃபுட்டு வேர்க்கடலை அப்படின்றது ரொம்ப இயற்கையானது, நல்லது. ஆனால் அதை பதப்படுத்துகிறன்ற பேரில் ஒரு சில கெமிக்கலை ஆட் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸில் ஆட் பண்ணி நமக்கு கொடுக்கும் போது டெஃபினட்டாக டெத்து நிச்சயம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க நமக்கே தெரியாமல் நாம் சாப்பிட்ற உணவில் விஷம் இருக்குது. விஷத்தை தான் நம்ம உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம்.